ராதே கிருஷ்ணா, அடையன் பிரியா ஐயப்பனி நமஸ்காரம். இன்றைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு ஒரு வீடியோ, ஐந்து எளிய வழிமுறைகள் நாராயணியம் கற்பதற்காக. 5 easy tips to learn and recite நாராயணியம். சரியா, இதுல 5 tips பார்க்க போறோம். ரொம்ப பேசிக் டிப்ஸ் தான். ஸ்டில் இது வந்து பேசிக்கா ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கு. இந்த 5 டிப்ஸ வச்சு நம்ம மேல மேல அட்வான்ஸ்டாவும் பார்க்க போறோம் இனி வர்ற செஷன்ஸ்ல. இதுல ஃபர்ஸ்ட் செஷன், ஃபர்ஸ்ட் டிப்ஸ், இந்த நாராயணியம் லேர்ன் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு டிப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினேஷன். முதல்ல நாராயணியம் பகவானோட அனுகிரகத்துல நான் கத்துக்கணும். ஏன் அப்படின்னா, எல்லாரும் நாராயணியம் சொல்றோம், ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல் இருக்கே, முதல் ஸ்லோகம் படிக்கும் போதே ரொம்ப கொஞ்சம் திணறலா இருக்கே, இது நமக்கு வருமா, இது நமக்கு வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு கவலைகள் இருக்கும், பயம் இருக்கும். அதனால அதெல்லாம் தூரம் தள்ளி வச்சு ஸ்ரீ குருவாயூரப்பனோட அனுகிரகத்துல நான் நாராயணியம் பாராயணம் செய்வேன், நான் நாராயணியம் கற்றுக்கொண்டு பாராயணம் செய்வேங்கிறது முதல்ல ஒரு டிட்டர்மினேஷன், மனதில் உறுதி வேண்டும். அது முதல் டிப்ஸ். ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா, ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது முதல் ஸ்லோகம் ஃபார் எக்ஸாம்பிள்னா, இப்ப தசகம், ஏன்னா அதுவே நிறைய பேர் மாத்தி சொல்லுவா, சர்க்கம்னு வா, அதை மாத்தி மாத்தி சொல்லுவா, சதகம் எல்லாம் சொல்லுவா, அதெல்லாம் இல்ல. இட்ஸ் தசகம் மீன்ஸ் 10 ஸ்லோகாஸ். அப்போ ஒரு தசகம்னு சொல்றதுக்கே மீனிங் புரிஞ்சாதான் அது என்னன்னு தெரியல இல்லையா. அதனால நாராயணியத்துல எந்த ஸ்லோகம் நீங்க படிக்கிறதானாலும் முதலில் அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஸ்லோகாஸ், தட் இஸ் செகண்ட் டிப் ஸ்டெப். சரியா, இரண்டாவது படி என்னது, ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளுதல். சரி, என்ன இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிபியாம். இங்க பாருங்க, சாந்திரானந்தாத்ம இல்லையா, சாந்திரானந்தாத்ம அவபோதகம் அது சேர்த்து எழுதியிருப்பா. அடுத்து அனுபமிதம், ஓமையே இல்லாமல், தெர் இஸ் நோ கம்பேரிசன் ஃபார் அம் அனுபமிதம். அப்புறம் கால தேச அவதிபியாம் அது சேர்த்து சொல்ற, கால தேசாவதிபியாம், புரியுதா? அப்ப என்ன ஆகும், நம்ம எந்த இடத்துல அதை நிறுத்துறோம், அது எதற்காக நிறுத்துறோம், அதனுடைய பொருள் என்ன, அந்த அந்த வார்த்தையினுடைய மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம். அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும், ஏன் புரிஞ்சுட்டுதான் சொல்லணுமா, ஏன் புரியாம சொல்லக்கூடாதா அப்படின்னா, நம்ம வாச்சியார்த்தத்திலே நிக்கக்கூடாது. கரெக்டா வாக்க சொல்லிட்டேன் அப்படின்னா நிக்கக்கூடாது. அது என்ன நமக்கு சொல்லி தருது, பகவானுடைய பெருமை அப்படி சொல்லியிருக்காரு நாராயண பட்டத்திரி, அந்த பெருமையை புரிந்து படித்து கொள்ளுதல். அதுக்குதான் செகண்ட் ஸ்டெப், செகண்ட் டிப் என்னது, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்லோகாஸ். இப்போ மூணாவது டிப்புக்கு போறோம். மூணாவது டிப் வந்து ஸ்பிளிட் த வேர்ட்ஸ். இப்போ வந்து இப்ப நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவே, சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சத சஹஸ்ரேன நிர்பாசியமானம். அப்ப என்ன ஆகுது, புஸ்தகத்துல சேர்த்து எழுதியிருப்பா. அப்ப அதெல்லாம் அங்கங்க அங்கங்க கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா, படிக்கும் போதும் உச்சரிக்கும் போதும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதும் நமக்கு திணற மாட்டோம், நம்ம கஷ்டப்பட மாட்டோம். இல்லாட்டி என்ன ஆகும் தெரியுமா, இது சம்யுக்த அக்ஷரம்ல சேர்த்து வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எங்க பிரிக்கிறதுன்னு தெரியாது. அதனால முதல்ல ஸ்லோகாவை புரிஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணோம், ஸ்லோகாவை பதம் பதமா பிரிச்சு பிரிச்சு ஸ்லாஷ் போட்டு ஸ்லாஷ் போட்டு அடியில் தான் பண்ண கிளாஸ்ல என்ன பண்ணுவேன், ஸ்லாஷ் போடுங்க, புட்ட ஸ்லாஷ். இப்ப அஸ்பஷ்டம், திருஷ்ட, மாத்ரே, புனருரு, புருஷார்த்தாத்மகம், பிரம்ம தத்துவம், புரியுதா? அந்த மாதிரி பிரிச்சு 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 படிக்கும் பொழுது ஸ்பஷ்டமாவும் வரும், அட் த சேம் டைம் அதை வந்து நம்மளால உச்சரிக்கும் போது நம்ம கஷ்டப்பட மாட்டோம். ஓகேவா? அடுத்தது அதுலயே இல்லையா, நம்ம சான்ஸ்கிரிட்ல வந்து ஹிந்தி சான்ஸ்கிரிட் தெலுங்கு எல்லாத்துலயும் மலையாளம் எல்லாத்துலயும் வந்து அஞ்சு அஞ்சு இருக்கு இல்லையா, அது தமிழ் என்ன சதான், சதான்.
பட் அது என்ன தமிழ்ல இப்ப படிக்கிறோம்னா அது எத்தனாவது வருதுங்கிறத அது அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு 3, 4 சில புத்தகத்துல இருக்கும். அப்ப அந்த இடத்துல அழுத்தி சொல்லணும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுவும் இல்லாம இதுல பெரிய ஒரு எரர் என்ன தெரியுமா, யூஸ்வலா நான் பாக்குறது எரர் என்னன்னா ச்க்கும் ச்க்கும் டிஃபரன்ஸ். ச அண்ட் ச ஹி அவன், ச அப்படின்னா அவள். அப்போ அந்த ச ச அதெல்லாம் நல்ல டிஃபரன்ஸ பார்த்து கீழே அண்டர்லைன் பண்ணிட்டு அதை நோட் பண்ணிச்சுக்கணும் சரியா. அடுத்த ஸ்டெப் அதாவது நாலாவது டிப்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்லோகம் கத்துட்டேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் கத்துட்டேன், இந்த கத்துட்டேன்னா ஒரு தடவை படிச்சுட்டு சரி சரி அடுத்தது போகலாம் அப்படின்னு அவசரப்படாம அதை சந்த மாதிரி சொல்லி பழகணும். 3 தடவை மினிமம் 3 times டு ரிப்பீட் த ஸ்லோகாஸ். அதுதான் ஃபோர்த் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னது, என்ன ஸ்லோகம் நான் படிச்சாலும் அதை 3 தடவை ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஐ கெட் த கான்ஃபிடென்ஸ். ஓஹோ இது இப்படிதான் சொல்லணும். ஏன்னா முதல் தடவை எப்படி தப்பி திணறி சொல்லிடுவோம்னு வச்சுக்கங்களேன், செகண்ட் டைம் சொல்லும் போது தான் நமக்கு தெரியும் ஓ இந்த இடத்துல திணறது இது என்ன இது என்னன்னு. அப்ப திருப்பி அந்த வார்த்தையை பார்த்துட்டும் ஓ தத்தாவ பாதி அந்த இடத்துல அழுத்தி சொல்லணுமே இல்லையா, அதை வந்து நம்ம நோட் பண்ணிட்டு 2வது தடவை ரிஃபைன் பண்ணிப்போம். தேர்ட் டைம் சொல்லும் போது எந்தவித பயமும் இருக்காது, இந்த வார்த்தை எப்படிதான் இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ என்னாகும், 3 times அட்லீஸ்ட் ரிப்பீட் ஃபோர்த் ஸ்டெப் ஆயிட்டா. ஃபிஃப்த் ஸ்டெப் அடுத்தது, ஃபிஃப்த் ஸ்டெப் இஸ் த ஃபோர் மோஸ்ட் அண்ட் மச் நீடட் ஸ்டெப். இட்ஸ் எ டிப் ஆல்சோ வாட் கண்டினியூஸ்லி ரிசைட் த ஸ்லோகாஸ். இப்ப இன்னைக்கு படிச்சாச்சு முதல் தர்ஷனம் 10 ஸ்லோகம் இன்னைக்கு படிச்சுட்டேன் பா, அப்புறம் புத்தகத்தை மூடி வச்சுட்டு அடுத்த வாரம் கிளாஸ் இல்ல அடுத்த வாரம் வியாழக்கிழமை உட்காந்து படிக்கிறோம் குருவாயிருப்பனுக்கு அப்படிங்கலாம் நினைச்சிட்டு இருந்தேனா, அப்படியே புத்தகத்தை எடுத்து மூடி வைக்காம எடுத்து எடுத்து படிக்கணும். யூ ஷுட் பீ இன் கான்ஸ்டன்ட் டச் வித் த புக். புக்கு சாட்சா குருவாயிருப்பன் தான், பகவானை நினைச்சிட்டு என்ன பண்ணணும், கண்டினியூஸ்லி பிராக்டிஸ் நித்தியமும் படிக்கணும். நித்தியம் படிக்க 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 என்ன ஆகும் தெரியுமா, சுய அனுபவத்திலேருந்தும் நம்மளோட இடத்துல கத்துக்கிறவா சஜனாஸ் எல்லாரும் சொல்றதுலேருந்தே சொல்றேன், நம்ம எப்ப புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கோமோ எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கச்சே அந்த பகவானோட அனுகிரகத்துல திருப்பி நம்ம படிக்கணுமே, நாளைக்கு இதை எழுந்து படிக்கணுமே, நாளைக்கு இதை எழுந்து படிக்கணுமேங்கிற அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாகும். ஸோ இட் இன்க்ரீஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன என்னென்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்தப்போ 5 basic steps. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னம்னோ டிட்டர்மினேஷன் பண்ணணும், நான் படிக்கணும் பகவானோட அனுகிரகத்தில் 100 தசமும் ஒழுங்காக படிக்கணும்னு படிக்கணும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்லோகாஸ், ஸ்லோகங்களை புரிந்து கொள்ளுதல். 3வது ஸ்பிளிட் த வேர்டு, என்னென்ன வேர்ட்லாம் இருக்கோ ஸ்லோகாஸா அதெல்லாம் பிரிச்சுக்கணும். 4வது ரிப்பீட் த ஸ்லோகாஸ், ஸ்லோகங்களை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி படிக்கணும். 5வது கண்டினியூஸ்லி ப்ராக்டிஸ் எவ்ரி டே, யூ ஷுட் ப்ராக்டிஸ். இந்த 5 steps நீங்க ஃபாலோ பண்ணாலே போறோம், உங்களுடைய பயம் நீங்கி ரொம்ப அழகா நீங்களை உங்களால பாராயணம் பண்ண முடியும் சரியா. இது வந்து 5 basic tips. இனி வருகின்ற செஷன்ஸ் வந்து அட்வான்ஸ்டு செஷன்ஸா, எப்படி இதை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், சம்பூர்ண பாராயணத்துக்கு என்ன பண்ணலாம், சப்தாகத்துக்கு எப்படி படிக்கலாங்கிறதெல்லாம் இனிமே வரப்போற வீடியோஸ்ல எல்லாம் வந்துடும். சுந்தரகாண்டம், ஸ்ரீமத் பாகவதம் அதை ரெஃபரன்ஸ் வச்சு அந்த அதுக்குண்டான வீடியோஸும் வரப்போறது, எப்படிலாம் ரெசிடேஷன் பண்ண முடியுங்கிறது நம்ம இப்போ வந்து சப்தாகம் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். அதனால இன்னும் வருகின்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருகின்ற பொருட்டுக்காக நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மோர் ஓவர் இந்த வீடியோ பாக்குறவா லைக் பண்ணி உங்களுடைய லைக் மைண்டட் பீப்புள் இருப்பாள் இவாளுக்கு கொடுத்தா அது நல்லதா இருக்கும் நல்லதா இருக்கும்னு, அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் கொடுத்தா உபயோகப்படுத்த போனியுமோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் ஆல்சோ. Happy chanting, Radhe Krishna.